Hello guys, welcome to my channel. So in this video, we will discuss the editorials of Jan 30 and Jan 30 11 important articles appdin solla pathina planned injustice. So this article is all about Israel-Palestine conflict. Seriya and see friends, idoda background appdin solla pathina it's already taken by me. So please refer 4/12/2019 Hindu editorial analysis. Appdi illana Israel-Palestine conflict Republic IAS appdin solla adinga. You will get the video and please do watch it. So I have taken about Israel-Palestine conflict background and ipo என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து ஒரு வெஸ்ட் ஏஷியா பிளான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் வெஸ்ட் ஏஷியா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி அதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவில் ஒரு பீஸ்ஃபுல் பிளானு இது வந்து யுஎஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஜெருசலம் வந்து இஸ்ரேலோட கேபிட்டலாக இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஜார்டன் வேலி வந்து இஸ்ரேல் கிட்ட இருக்கும். அண்ட் வெஸ்ட் பேங்க்ல வந்து ஜூஎஸ் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் பாலஸ்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், பாலஸ்டீன் வந்து தன்னுடைய கேபிட்டல் வந்து ஈஸ்டர்ன் அவுட்ஸ்கல்ஸில் மாற்றிக்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி செட்டில்மெண்ட் பாலஸ்டீனுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் தி செட்டில்மெண்ட் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ பாலஸ்டீன் ரைட் அவே தே செட் நோ, தே ரிஜெக்டட் தி பிளான். ஸோ அதான் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, சரி ஒரு பீஸ்ஃபுல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டியும் டேபிளில் உட்காரணும், டேபிளில் உட்காந்து ரெண்டு பார்ட்டியும் தன்னுடைய கன்சென்சஸ் சொல்லணும். அண்ட் மீடியேட்டிங் பர்சன் இருக்காங்களே அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே பாலஸ்டீன் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றுமே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இஸ்ரேல் பாலஸ்டீன் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க யூஎஸ்ஏ. ஸோ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்து திருப்பியும் அது நெகோசியேஷன் ஸ்டேஜில் இருந்தது அண்ட் இட் டிட் நாட் ப்ரூவ் டு பி ஃப்ரூட்ஃபுல். பட் ஹவ்எவர் திருப்பியும் யூஎஸ் அதே டூ ஸ்டேட் சொல்யூஷன் மேலே எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இஸ்ரேலும் பாலஸ்டீனும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாலஸ்டீன் தான் இப்போ வீக் ஸ்டேஜில் இருக்குது, இட் இஸ் அட் தி வீக்கஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் அரப் நேஷன்ஸுக்கு நடுவில் அவங்கக்கிட்ட இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிக்கினே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இவங்க மேலே ப்ரெஷர் போடுறது வந்து இட் ஹேப்பன்ஸ் டு பி அன் இன்ஜஸ்டிஸ் ஆன் தி பாலஸ்டீன்ஸ். சரியா, ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாலஸ்டீன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா அவங்களுக்கு வந்து கன்சர்ன்ஸ் இருக்கு. எந்த மாதிரி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் கேபிட்டலை பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸு, வெஸ்ட் பேங்கை பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸ் இருக்கு, இது வரையும் இல்லாமல் பார்டர் டிமார்க்கேஷனு, அவங்க ரெஃப்யூஜிஸு, சரியா, அண்ட் இது வரையும் இல்லாமல் அந்த நேஷன்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் மிடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு எண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறீங்களா, இதுக்கு வழி என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கூட உட்காந்து பேசுங்க, பேசி யூ பிரிங் என்ன கன்சென்சஸ் ரேதர் இது வந்து தெனிக்கிற மாதிரி இருக்கு. டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் டு ஒன் பார்ட்டி இஸ் நாட் அண்ட் பீஸ்ஃபுல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் மீன் பண்ண வராங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிகல் இருந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கு. நத்திங் மச் டு பி இன்ஃபார்ம் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். பட் எஸ், உங்களுக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், மேப் பேஸ்டு பார்த்துக்கோங்க, வெஸ்ட் பேங்க்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும், காசா ஸ்ட்ரிப்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும், இஸ்ரேல் பார்டர்ஸு, பாலஸ்டீன் பார்டர்ஸு, ஸோ எல்லாமே நான் அந்த பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில் இருக்கும். இது வரையும் இல்லாமல் ஜெருசலம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும், தெல்லவிவ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இதெல்லாம் மேப் பேஸ்டு திங்ஸ் விச் யூ நீட் டு நோ. ஃபைன், ஸோ ப்ளீஸ் டேக் யோர் மேப் அண்ட் ப்ளீஸ் டூ ஹேவ் அ செக் ஆன் இட். சரியா, எனிவே த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இஸ் லைக் அ மைண்ட் செட் ப்ராப்ளம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், ரூரல் ஜாபை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் வி வில் டிஸ்கஸஸ். அதே மாதிரி டைம் டு ப்ரையாரிட்டைஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அகைன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வி வில் டிஸ்கஸஸ். காம்ப்ரமைசிங் சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி ஃபார் மார்க்கெட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஜென்ரலைஸ்டான ஆர்டிகல் தான், நத்திங் மச் to be inferred from this sort of article, but yes, I will try to give you the glimpse. சரியா, அதே மாதிரி a roadmap for robust trade ties அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. This article is all about soft powers with India and Australia, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ வில் சீ திஸ் ஆர்டிகல். சரிங்களா, எனிவே கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அ மைண்ட் செட் ப்ராப்ளம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜினியரிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுக்காக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் அலோகேஷனில் ஷார்ட்டேஜ் வந்திருக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஃபண்ட்ஸ் அலோகேஷன், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2018-19, ஃபினான்ஷியல் இயர் 2019-20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சி ஃபினான்ஷியல் இயர் 2018-19 எம்ஜி நரேகாக்காக 55,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செலவு வந்தது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 61,000 crore. பட் அட் த மீன் டைம் எம்ஜி நரேகா ஸ்கீமுக்காக 2019-20 ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 60,000 crore. சரிங்களா, ஸோ 2019-20 60,000 crore. அண்ட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 96% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஹஸ் பின் யூட்டிலைஸ்டு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ 60,000 crore 96% வந்து யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ 2 மாசம் இருக்கு, 2 மாசத்துக்கு 2,500 crore அவ்வளோதான் மிச்சம் இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பத்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தெரியல. தட் இஸ் ஃபார் தி அப்கமிங் 2 மந்த்ஸ். சரி, ஓகே, ரைட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், சி எம்ஜி நரேகா ஸ்கீம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமுக்காக ஃபண்டிங் வந்து
சென்டரும் பண்ணுவாங்க, ஸ்டேட்டும் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட் எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டீரியல் சப்ளைஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டுவீங்களா? சி, திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 19:90:10 ரேஷியோவில் வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஷேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டீரியல் சப்ளை இருக்குன்னு சொல்லிட்டுவீங்களா, அதில் 25% இருக்குமா, ப்ளஸ் ஆடட் டு இட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பேர் பண்ணுமா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி, எம்ஜி நரேகா ஸ்கீமில் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குங்க, ரைட்டு. இப்போ ஒருத்தர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாரு, ஆனால் 15 நாளுக்குள்ளே அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் 15 நாளுக்கு அப்புறம் அவருக்கு சம்பளம் போய் அவர் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடணும். அவர் வேலை பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அவருக்கு போய் சம்பளம் சேர்ந்துடும். ஸோ இந்த சம்பளம் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட், புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உடைய ஷேர்ஸ் 96% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஹஸ் பீன் யூட்டிலைஸ்டு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டில் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது என்னென்னா, அலோகேட் பண்ணப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுவரையும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட் வந்து பயங்கர நெகட்டிவ்ல போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜஸ்தான் சீம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 600 கோடி வந்து ஷார்ட்டேஜ் ஆக இருக்குதான். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பராக எம்ஜி நரேகா ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை, இதனால இவங்க மேலே பேர்டனும் அதிகமாகுது, பிகாஸ் தே ஹாவ் டு பே தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவென்சஸ் ஆல்சோ. ஸோ இதுக்காக அகெயின் a burden is there, புரியுதுங்களா? ஸோ சென்டர் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பேர்டன் வராது. ஸோ சென்டர் ப்ராப்பராக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு ஈஸியாக இருக்கும், ஸ்டேட் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் சென்டர் ஃபண்ட்ஸே அலோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இவங்க வேலை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஆனால் 15 நாள் இவங்க வேலை கொடுக்கலன்னா இதுக்கு ஃபண்ட்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணணும்? ஸ்டேட் தான் ப்ரொவைட் பண்ணணும், புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், புரியுதுங்களா? ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சி, லாஸ்ட் இயரே நாங்கள் 55,000 கோடி அலோகேட் பண்ணோம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60,000 கோடி நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 5,000 கோடி நாங்கள் எக்ஸ்ட்ரா தானே அலோகேட் பண்ணியிருக்கோம் எம்ஜி நரேகாக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சொல்கிறாங்க. சி, ஆனால் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளோ? 61,000 கோடி தானே, அதை விட கம்மியாக தானே நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எம்ஜி நரேகா ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, தட் இஸ் லைக் அட்லீஸ்ட் 100 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி ப்ரொவைடட் டு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஜி நரேகாவில் ஒர்க்கு கொடுக்கறது வந்து ஒரு லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் நம்ம சர்வே பண்ணி பார்க்க சொல்ல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து 32% கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சி, ஃபண்ட்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்தாங்கன்னா நாங்கள் அலோகேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் தி ரூரல் மினிஸ்ட்ரி ஹூ அட்மினிஸ்டர்ஸ் தி எம்ஜி நரேகா ஸ்கீம், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி நினச்சாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து வாங்கி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிடலாம். பட் எஸ், திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி சிச்சுவேஷன், புரியுதுங்களா? ஸோ ஃபண்ட் கிரன்ச் ஹேப்பன்ஸ் டு பி தி சிச்சுவேஷன். நவ் கமிங் டு தி ஆர்டிகல், தட் இஸ் அ மைண்ட் செட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்குன்னு சொல்லுவீங்களா, எதுக்காக அங்கே எடுத்துகிட்டு வந்தது, எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ் டு பி அன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது வரையும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்சூரன்ஸ். ப்ளஸ் ஆடட் டு இட் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்கன்னா, அவங்க க்ராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இது. ப்ளஸ் அக்ரேரியன் கிரைசிஸை வந்து இது ஓவர் கம் பண்ணிட்டு வந்தது. அதே மாதிரி வென்எவர் த எக்கானமிஸ் இன் ஸ்ட்ரெஸ், அப்போ வந்து இது யூட்டிலைஸ் ஆக இருந்தது. அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போதைய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 4.5% தான் இருக்குது இந்த செகண்ட் குவார்டர். ஸோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லும் போது, வாட் வி நீட் டு டூ, ரிவைவ் தி எக்கானமி. ஸோ எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன், தட் இஸ் எக்கானமி ஸ்லோ டவுனுக்கு வந்து 2 reasons, ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் காசஸ், இன்னொன்று வந்து சைக்ளிக்கல் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்னதான் இது ஸ்ட்ரக்சரலாக சைக்ளிக்கலாக இருந்தாலும், கன்சியூமர் டிமாண்டு ரொம்ப புவராக இருக்குது. ஸோ கன்சியூமர் டிமாண்ட்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அவங்க பொருள் வாங்க மாட்டேன்றாங்க. பொருள் வாங்க மாட்டேன்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட பணம் கொடுக்கணும். பணம் எப்படி கொடுப்பாங்க? எம்ஜி நரேகா மூலியமாக கொடுக்கலாம்ல, எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ், புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, அப்போது எம்ஜி நரேகாஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி கவர்மெண்ட் டு ரிவைவ் தி டிமாண்ட் இன் தி ரூரல் ஏரியாஸ், தட் இஸ் அக்ராஸ் தி நேஷன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வருது, தட் இஸ் லைக் 15 ஸ்டேட்ஸ் ஆர் லைக் என்ன சொல்கிறது, தே ஆர் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் தே ஆர் கோயிங் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து, திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இட் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் அலோகேட்டிங் 60,000 crores. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ப்ராப்ளம் தான்.
சரியா? ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் லைக் எக்ஸ்பெக்டட் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் பிகாஸ் வென் யூ சீ இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ், அதான் நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்தது தான் இந்த ஆடியோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ சீ தி அப்சல்யூட் டேர்ம்ஸ், த அலோகேஷன் ஃபார் தி பட்ஜெட் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர் வாஸ் ஹை. ஸோ 60,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் 55,000 crore தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலோகேஷன் ஃபார் தி ஸ்கீம் இஸ் ஹை. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஓவரால் அலோகேஷன்ஸ்ல இந்த ஸ்கீமுக்கான அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கூட ஹையர் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ ஒரு பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த 10% வந்து டிஃபென்ஸுக்கு அலோகேட் பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2% அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வென் கம்பேர்ட் டு தி அதர் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸுக்காக அலோகேட் பண்ணதும் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பட் ஹவர் த திங் இஸ் லைக் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து இது வந்து கம்மி, அதாவது ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னா இட் இஸ் லைக் பட்ஜெட்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அலோகேட் பண்ணுறது, ஆனால் செலவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. 55,000 crore அலோகேட் பண்ணாங்க, 61,000 crore ஆயிடுச்சு. இப்போ 60,000 crore அலோகேட் பண்ணுறாங்க, ஆனால் செலவு அதிகமாகுது. புரியுதுங்களா? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் விட இது கம்மின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஹேப்பன்ஸ் டு பி லைக் அ நீட் ஆஃப் ஃபண்ட் இன் தி ரூரல் ஏரியாஸ் இன் ஆர்டர் டு address this. Plus added to it, this article tries to say like MG Narega was there in the place for more than a decade. So, its importance is known. But what is the problem is like the central government is treating this as a secondary scheme. Now, the indirect in the article, what do you say? It is like the previous government எடுத்துட்டு வந்தது இந்த கவர்மெண்ட்டுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்றாங்க. பட் ஹவர் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி அக்ரிகல்ச்சர் ஆஃப் சீசனில் இது வந்து ஒரு லைவ்லிஹுட் மாதிரி, இது வரையும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ஜாப் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம்லெஸ் லேபரர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் ரிசர்ச் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18 to 30 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஹாவ் ரைஸ்டு, that is youth employment with the age group 18 to 30. And idu veriyallama this MG Narega has improved agriculture productivity. So idoda importance pesikine polam. And idu veriyallama see the importance of this scheme enna appdi solla pathina idu da rural development ku or base appdi solra mari idu or scheme idu. Ana idhukku vande neenga secondary da importance kudukringa nu solla criticize பண்றாங்க கவர்மெண்ட். சோ என்ன வேணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, there happens there needs to be a change in mindset. So mindset changes என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணணும். இதுதான் ரூரல் எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்கான இருக்கிற ஒரு டூல். ப்ளஸ் இது வரையும் இல்லாமல் வேஜ் டிலேஸ் இருக்கக்கூடாது, இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்ரஸ் தி எக்கனாமி ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ வி கேன் ஸ்டிமுலேட் தி எக்கானமி பை திஸ் அண்ட் வாட் வி நீட் இஸ் லைக் அ மீனிங்ஃபுல் அலோகேஷன் ஃபார் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ பட்ஜெட் வரப்போகுது இல்லை, அதனால வந்த ஸ்கீம் இது. பட் எஸ் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னா, அண்ட் ஈவன் இன் எஸ்ஏ அஸ் வெல் அஸ் இன் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் இன் மெயின்ஸ் திஸ் ஆர்டிகல் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஃபைன், எனிவே வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் டைம் டு ப்ரையாரிட்டைஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸா, ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அதாவது எக்கனாமி ஸ்லோ டவுன் இருக்குதுங்க, எக்கனாமி ஸ்லோ டவுன் இருக்குது அப்படின்னா இதை எப்படி ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தென் வி கேன் டெல் லைக் கன்சூமர் டிமாண்டை வந்து இப்போ ரிவைவ் பண்ணணும். ஸோ இப்போ தானே நம்ம பார்த்தோம், இதே மாதிரி வி நீட் டு அட்ரஸ் சம் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், வி நீட் டு அட்ரஸ் சம் சைக்ளிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி கவர்மெண்டோட மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி தட் இஸ் இன் ஆர்டர் டு ரிவைவ் தி கரண்ட் ஸ்லோ டவுன் ஆர் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் டு பிரிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்னென்னா, இன்வெஸ்டர்ஸை இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரைமரி அப்ஜெக்டிவாக இருக்குது கவர்மெண்ட்டோடைய மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு இதுக்காக தன்னுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் டாக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கார்பரேட் செக்டர்ஸுக்கு, தட் இஸ் இன் தி லாஸ்ட் பட்ஜெட். அண்ட் இது வரையும் இல்லாமல் லிமிடேஷன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது இந்த செக்டரில் எஃப்டிஐ இந்த இத்தனை பர்சன்ட் தான் வரணும், எஃப்ஐஐ இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருந்ததுன்னா அந்த லிமிடேஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன் ஆர்டர் டு பிரிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஸோ தட் எக்கனாமி ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்காக கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆச்சா, தட் இஸ் அ ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. புரியுதுங்களா? ஸோ வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர் வந்து லிபரலைசேஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இப்போ எக்கானமிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் எக்கானமிஸ்ட் டு ஃபேவர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் லிபரலிசம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இன்னும் நீங்கள் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும்னா லேபர் மார்க்கெட்டை லிபரலைஸ் பண்ணுங்கள், லேண்ட் அக்விசேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கன்ஸ்ட்ரென்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், டேக்ஸ் லாஸை வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸ் டவுன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் அவங்க கொடுத்துக்குமே இருப்பாங்க எக்கானமிஸ்ட்.
பட் இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்கானமிஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, தே டு நாட் see the negative impact of it. அதாவது என்னன்னா, இப்போ livelihood conditions, economic security of the workers, agriculture class workers உடைய economic situations, இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்றதே இல்லை. சி இப்போ நீங்க வந்து லேபர் லாஸ் வந்து லிபரலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க, ரைட்? ஒரு பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, வேர் த லேபர்ஸ் கேன் பி லைக் ஃப்ரீலி ஹயர்ட் அண்ட் ஃப்ரீலி ஃபயர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, அது வந்து இந்தியன் எக்கானமிக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். ரேதர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸுக்கு டிமாண்டே இருக்காது, கம்பெனி தனக்கு நினைச்ச மாதிரி ஒர்க்கர்ஸை தூக்கிப்பேன், நினைச்ச மாதிரி தூக்கி போட்டுருவோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் நிறைய பேர் எக்கானமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சி திஸ் இஸ் நாட் வாட் வி ஆர் டெல்லிங், வி ஆர் டெல்லிங் டு இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எஸ் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க, பிகாஸ் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிசிட் இருக்குது. பட் அட் த மீன் டைம் வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் அண்ட் எக்கானமி நீட் இஸ் லைக் ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க, ஒரு ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ சோஷியல் ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது? இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். பிசைட் டு இன்வெஸ்ட் இன் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், யூ டெவலப் எஜுகேஷன், யூ டெவலப் ஹெல்த் ஆஸ்பெக்ட். புரியுதுங்களா? ஸோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட் கிடையாது, ஆனால் சோஷியல் செக்டர் வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் ஃபீல்டு, இது எம்ப்ளாய்மெண்ட் கூட உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ சோஷியல் செக்டர் அண்ட் டிமாண்டை பற்றி பேசுகிறாரு ஆத்தர். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஜித் பானர்ஜி ஹேப்பன்ஸ் டு பி என் கோ வின்னர் ஆஃப் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஒரு புவர் இருக்காங்க, ஒரு ரிச் இருக்காருன்னு சொல்லிட்டு வைங்களேன், ரெண்டு பேருக்கும் நீங்கள் பணம் கொடுங்க, இட் இஸ் தி புவர் ஹூ வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் rather than the rich அப்படினு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு. சோ இப்போ நம்ம என்ன செய்யணும், டிமாண்ட ரிவைவ் பண்ணனும்னா யார் கிட்ட பணத்தை கொடுக்கணும், poor கிட்ட கொடுக்கணும். poor in the sense it is like those who are in the poverty line, rural economy ல இருக்கிறவங்க, agricultural class laborers. சோ இவங்க கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கணும், இங்க வந்து மணியை பம்ப் இன் பண்ணனும், so that economy revive quickாக ஆகும். And this is told by a Nobel Prize winner in economy. And inga da the scheme of MGNREGA schemes comes into play. And direct income transfers, idellame vandu it is a potential investment. But ana at the meantime, what we avoid is like social sector. Ena idu vandu in the direct invest, adhavu direct transferring of money, direct income transfers, idella vandu enna na idella vandu or short run kaga nalla irukum. Ana long term appdin solittu paakumbodhu, we need to create large scale employment. Large scale employment with competition. புரியுதுங்களா? ஸோ இப்போ எம்ஜினியரிங் ஸ்கீம்ல காம்படிஷன் இருக்கா, ஆனா நீங்க சோஷியல் செக்டரை வந்து என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, சோஷியல் செக்டர்னா எஜுகேஷன் ஹெல்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆனா இந்தியாவில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த செக்டர்ல தான் நம்ம ஃபண்டிங் பண்றதில்லை. அண்ட் ஃபண்டிங் கூட பண்ணோம்னா எப்படி பண்றோம்னா, இட் இஸ் லைக் க்ரோத் இருந்தா இந்த செக்டர்ல ஃபண்ட் பண்றோம். புரியுதுங்களா? பிளஸ் ஆட் டு இட், ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஜென்ரலி மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி மேக்கர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா மைண்டில் என்ன இக்னே இருக்கணுமா, அதாவது என்னன்னா இப்போதைக்கு எக்கனாமியை ரிவைவ் பண்ணிடணும், அதுக்காக நம்ம ஃபண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஷார்ட் டர்முக்காக ஃபண்ட் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஐடியாலஜியே இருக்கக்கூடாதான். ரேதர் ஐடியாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோஷியல் செக்டரில் ஃபண்ட் பண்ணுறது லாங் டேர்ம் இம்பாக்டாக இருக்கணும், தட் இஸ் ஆன் தி க்ரோத், சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபண்ட்ஸ் அலோகேஷனாக பிரித்து சோஷியல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும், so that demand can be revived அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இதுக்காக எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாரு ஆத்தர். இவருடைய எக்ஸாம்பிள் வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ சோஷியல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் தானே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிஐ ஆக்ட் எடுத்திருந்தாங்க, ஆர்டிஐ ஆக்ட் கீழே லைக் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இஸ் கிவன் டு தி சில்ட்ரன்ஸ், சரியா? ஸோ இவர் தட் இஸ் இவர் கவுன்சில் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட்டாக, இவங்க போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதனால் டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண போனாராம். That is employment of the teachers. And இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.7 million டீச்சர்ஸ் பேஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இஃப் வி ப்ரொவைட் திஸ் ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5.7 billion 57 lakhs டீச்சர்ஸுக்கு உண்டான வேகன்சிஸ் இருக்குதான். ஸோ இது வந்து எப்படி அரைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க ஸ்கூலு, தட் இஸ் அட் ஈச் லெவல் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரேஷியோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சொன்னாங்களாம். ஸோ இப்போ ஒரு 57 lakhs டீச்சர்ஸை வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்க, அதாவது அடிஷ்னல் டீச்சர்ஸ், இது இதுக்கு முன்னாடியே இருக்கிறவங்க இல்லை, அடிஷ்னல் டீச்சர்ஸ் ரிக்யர்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா, யூ ஜஸ்ட் லுக் அட் தி டிமாண்ட் விச் யூ ஆர் கிரியேட்டிங் இன் தி மார்க்கெட், அண்ட் இட் இஸ் ஃபார் தி லாங் ரன், இட் இஸ் நாட் சம்திங் ஃபார் தி ஷார்ட் ரன். ஸோ ஐ ஹோப் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதுவரை எல்லாமே இதோடைய டிசைட் அப்ஜெக்டிவ் கூட ரொம்ப அதிகம், பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது என்னன்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லாததுனால இந்த அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, ஆர்டிஐ எடுத்துட்டு வர்றதுக்காக ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும், டீச்சர்ஸ் மேலயும் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஆத்தரிங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சோஷியல்
செக்டர்ல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கும். அண்ட் ஈவன் ஹெல்த் செக்டர் ஃபார் தட் மேட்டர், சி டாக்டர்ஸ் நர்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற அலைட் செக்டர்ஸ், பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ பயங்கரமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதனால ரூரல் டிமாண்டும் ரைஸ் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அதே தான் ஆத்தர் இங்க சொல்ல வர்றாரு. அதாவது என்னன்னா, ஈவன் இஃப் யூ டேக் ஹெல்த் ஃபீல்ட், தேர் இஸ் அண்ட் மெனி நம்பர் ஆஃப் வேகன்ட் போஸ்ட் விச் இஸ் அவைலபிள். தேர் இஸ் அண்ட் ஹியூஜ் டெபிசிட் ஆஃப் பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ். மிடில் லெவல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் நிறைய இருக்கு. நர்சஸ் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் உடைய டிமாண்ட் நிறைய இருக்கு. ஆனா பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ டிமாண்ட் சப்ளை ரேஷியோ எங்காவது மேட்ச் ஆகுதா? அண்ட் இதுவரையும் இல்லாம இந்தியாவில் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து ரொம்ப இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் ஒழுங்காக இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட்டோடைய ஃபண்டிங் இல்லை, நர்ஸ் இல்லை, எல்லாம் ஹியூஜ் டிமாண்ட். ஸோ இப்போ கவர்மெண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் செக்டரில் அப்போது எக்கானமியை ரிவைவ் பண்ணுற மாதிரி ஆகுதா, மக்கள்கிட்ட பணம் போய் சேருமா? ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டுமே இஸ் அ செக்டர் வேர் இட் வில் டிரைவ் க்ரோத், இட் வில் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட், இட் வில் இம்ப்ரூவ் தி வெல்பீயிங் ஆஃப் தி பீப்பிள். ஆனால் த ப்ராப்ளம் இஸ் லைக் கவர்மெண்ட் ஃபர்கெட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் தீஸ் செக்டர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோடைய அதர் பெனிஃபிட்ஸ் கூட ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து பப்ளிக் கூட்ஸ் அண்ட் மெனி டெவலப்டு நேஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதோடைய எஃபிஷியன்ட் சர்வீசஸ்னால தான் இந்த கண்ட்ரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது மற்ற செக்டர்ஸில் கூட. ஸோ அதனாலேயே நிறைய எக்கானமிஸில் வந்து இந்த செக்டர்ஸ் வந்து ஹைலி சப்சிடைஸ்டு ரேட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன் இந்தியா இந்த செக்டர்ஸ் ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரைவேட். தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ரேபிட் பிரைவேடைசேஷன். ஸோ மார்க்கெட் பிளேயர்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் அண்ட் என்கரேஜிங் பிரைவேடைசேஷன் பாலிசி ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் பப்ளிக் எஜுகேஷன் பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி இன்னும் வளரல அண்ட் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. So, government should bring in policies where the investment is made into social sector. அப்படின் சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல், புரியுதுங்களா? So, I hope this article is clear to you. How to revive unemployment அப்படின் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, then this article is going to be the answer for you. Fine, I hope you got the point. Anyway, we'll move on to the next article, that is compromising scientific curiosity for marketability. So friends, just a mari in the article pesirren seringla. So enna aachu appdi solli pathina, recently 107th science congress Bangalore la nadandirukku. Idu vandu inaugurate pannadhu vandu prime minister, சரியா? அண்ட் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யங் ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் டு இனோவேட், யூ ஹேவ் டு பேட்டன்ட், யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் அண்ட் யூ ஹேவ் டு ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இனோவேட் யுவர் செல்ஃப், கெட் தி பேட்டன்ட், ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க, சரிங்களா? ஸோ என்ன மாதிரி பாலிசியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் லேப்ஸ் வந்து 2015 டேராடூன் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தாங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் scientific Indian research organizations, உங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி தே பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் டேராடூன் டிக்ளரேஷன், தட் இஸ் இந்த இயர் 2015. ஆனால் அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ பேட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த பேட்டன்ஸை வச்சு அவங்களே செல்ஃப் ஃபினான்ஸ் பண்ணிக்கணும் தன்னுடைய ரிசர்ச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது புரியுதுங்களா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், நீங்கள் போய் பேட்டன்ட் வாங்கிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் நல்லா காசு பார்த்துக்கோங்க, அண்ட் இன்னும் திருப்பி ரிசர்ச் எடுத்துகிட்டு வரணுமோ அந்த காசை வச்சு பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரிவன் ரெவன்யூ மாடல். ஸோ என்ன நினச்சாங்க சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இந்த மார்க்கெட் ரெவன்யூ மாடலில் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து என்கரேஜ் ஆகும், இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இது வரையும் இல்லாமல் காசு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இட் இஸ் லைக் சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜியோட இந்த டேராடூன் டிக்ளரேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இது எந்த மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1990s இந்த ட்ரெண்ட், அதாவது என்னென்னா சயின்ஸை வச்சு கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுலாம், அதாவது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பேட்டன்ஸு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி ஆகிடுது, தட் இஸ் இன் ரிசர்ச், தட் இஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் லேப்ஸ் எல்லாமே பிரைவேடைஸ்டு லேப்ஸாக தான் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் லேப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு கன்சர்னாக இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் வந்து சில ஹிஸ்ட்ரி பேசுகிறாங்க. அதாவது என்னன்னா, 1940s ஒரு டிபேட் இருந்தது தான், அதாவது ஒரு சயின்ஸ் இருக்குது, சயின்ஸை வச்சு பணம் பார்க்கலாமா, அப்படி இல்லைனா சயின்ஸ் வந்து சோஷியல் வெல்ஃபேருக்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியல் வெல்ஃபேருக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டில் தெரிய வந்து தான், அப்போ தான் சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆகும். சரி நீங்கள் ஒரு ரிசர்ச் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த ரிசர்ச் வந்து சொசைட்டியை எப்படி இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கணும் உங்ககிட்ட. அண்ட் இது வரையும் இல்லாமல் அது சொசைட்டியை இம்பாக்டும் பண்ணணும் இன் அ பாசிட்டிவ் மேனர், புரியுதுங்களா? ஸோ சும்மா காசு பார்க்கறது வந்து இட் இஸ் லைக் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆக தான் போய் முடியும். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலைசேஷன் கீழே இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இதெல்லாம் கமர்ஷியலைசேஷன் என்ற ஒரு பேரில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சி இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க, சயின்ஸ் இருக்கு,
இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அகைன் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வந்து ரிசர்ச் எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. குளோபல் சயின்ஸ் காம்படிஷன் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஆர்&டியில் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா, ராதர் ப்ரொமோட்டிங் கமர்ஷியலைசேஷன். அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி செல்ஃப் ஃபினான்சிங் மாடல்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் அகைன் இதுலையும் செக்டார் வைஸாக டிவைட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டும் ஆர்&டி பண்ணணும், கவர்மெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலைஸ்டான ஆர்டிகல் தான், நத்திங் மச் டு பி இன்ஃபர்ட். பட் எஸ், இதில் வந்து 1940s வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஸ்ட் பர்னல் வந்து ஒரு மாடல் கொடுத்துருந்தாரு, இதுக்கு அகேன்ஸ்டாக பேக்கர் ஒரு மாடல் கொடுத்துருந்தாரு, ஜுவாலஜிஸ்ட் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஃபைன், எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் அ ரோட் மேப் ஃபார் ரோபஸ்ட் ட்ரேட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் தென் சாஃப்ட் பவர் இஸ் டாமினேட்டிங் தன் தி ஹார்ட் பவர். ஸோ ஹார்ட் பவர்னா இட் இஸ் யூசேஜ் ஆஃப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்மி மிலிட்டரி டைஸ், இதெல்லாம் ஹார்ட் பவர் அப்படின்லாம். சாஃப்ட் பவர் இஸ் சம்திங் லைக் வேர் யூ பிரிங் இன் கிரிக்கெட், பாலிவுட் அண்ட் லைக் அதர் சார்ட் ஆஃப் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ சாஃப்ட் பவர் இஸ் சம்திங் விச் டிட்டர்மைன்ஸ் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப். அண்ட் இது வரையும் எல்லாமே இந்தியன் கம்யூனிட்டி ஹேப்பன்ஸ் டு பி லைக் ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டி இன் ஆஸ்திரேலியா. ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் லிவ் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பட் ஹவர் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி வி ஹாவ் அன் ஹியூஜ் பொட்டன்ஷியல், பட் அந்த பொட்டன்ஷியலை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இப்போ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் கோல் செக்டர் ஃபார் தட் எக்ஸாம்பிள், கோல் செக்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் நடக்குது. பட் ஹவர் தேர் ஆர் ஃபியூ கன்சர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அதானி குரூப் வந்து தே ஃபேஸ்ட் ப்ராப்ளம் வித் ரிகார்ட்ஸ் டு கோல் மைனிங் ப்ராஜெக்ட் இன் குயின்ஸ்லாண்ட். ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்காக. பட் ஹவர் ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃப்ரெண்ட் இருக்கு. வாட் வீ நீட் இஸ் லைக் வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ்திரேலியன் மார்க்கெட் அண்ட் ஒரு ப்ராடரான ஒரு எங்கேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் ட்ரேட் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிச்சு, அதாவது இந்தியன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி 2035 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீட்டர் வர்கிஸ் அப்படின்னு சொல்கிறவர் இதை ப்ரொபோஸ் பண்ணார். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியன் க்ரோத்தை வந்து ரிவைவ் பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலான மார்க்கெட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது இந்தியாவாக தான் இருக்கும். தட் இஸ் இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் வாட் வி நீட் இஸ் லைக் ப்ராடர் எங்கேஜ்மெண்ட், வி நீட் டு அட்ரஸ் ஆர் ஷார்ட் கமிங் சரியா. அண்ட் இது வரையும் இல்லாமல் சி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆர் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நியூ செக்டர்ஸ் கூட இவால்வ் ஆகிட்டு வெளியே வருது. தட் இஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜினா, சி இப்போ யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஆர் ஆன் தி ரைஸ், யங்கர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஆன் தி ரைஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொமோட்டிங் குட்ஸ் தேர் ஆர் லைக் அண்ட் இன்க்ரீசிங் ட்ரேட் வித் ரிகார்ட்ஸ் டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது சரியா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் வைப்ரண்ட் கம்யூனிட்டி விச் இஸ் லைக் செட்டில்ட் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் யங் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ரெண்டு நேஷன்ஸ்லையும். ஸோ ஆல் தி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் ஆர் டாமினேட்டட் பை யங் ப்ரொஃபஷனல்ஸ். சி இது வந்து டிமோகிராஃபியோடைய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் அகைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நேஷன்ஸுக்குமே வந்து ஒரு ஷேர்டு விஷன் இருக்கான். ஸோ போத் தி நேஷன்ஸ் ப்ரொமோட் குளோபலைசேஷன், தே ப்ரொமோட் மல்டி கல்ச்சரலிசம், தே ப்ரொமோட் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இதோடைய இம்பாக்ட்ஸ் தான் யூ கேன் சி லைக் யங் ப்ரொஃபஷனல்ஸ் இன்வால்விங் இன் டு தி சர்வீஸ் செக்டர்ஸ் அண்ட் இன்வால்விங் இன் டு தி ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஜென்ரலைஸ்டான பாயிண்ட் தான். பட் ஹவர் இந்த ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டண்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து வீக் ஸ்பாட். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி த வீக்கஸ்ட் லிங்க் வென் இட் கம்ஸ் டு இந்தியா ஆஸ்திரேலியா இஸ் லைக் மர்ச்சன்டைஸ் தான். ஸோ மர்ச்சன்டைஸ்னா கூட்ஸ். ஸோ இந்தியா வந்து இதை கன்சிடர் பண்ணணும், புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, சி ரெண்டு நேஷனுமே குளோபலைஸை சப்போர்ட் பண்ணுது, ஆனால் ரெண்டு நேஷனுமே கல்ச்சரலி சென்சிட்டிவான நேஷன்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் நீங்கள் ஏனாதானோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து டம்ப் பண்ணிட முடியாது, பிகாஸ் கல்ச்சரலி நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறோம். இஃப் சம் ப்ராடக்ட் அஃபெக்ட்ஸ் ஆர் கல்ச்சர், வி வில் கோ அகைன்ஸ்ட் இட், புரியுதுங்களா? ஸோ குளோபலைசேஷன் இருந்தாலும் கல்ச்சரலி சென்சிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அது. ஸோ வி நீட் டு கன்சிடர் தட். ஸோ வி நீட் டு மேட்ச் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ரெண்டாவது, ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிராண்ட் கான்சியஸ் மார்க்கெட், புரியுதுங்களா? ஸோ சீப்பான ரேட்டுக்கு 400 ரூபாய்க்கு ஷர்ட் கிடையாதுன்னா க்யூல நின்ற மாட்டாங்க, ரதர் தே வாண்ட் பிராண்ட் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஹார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா நீட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் பிராண்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ், தே நீட்ஸ் டு invest in their innovation. So innovation in such a way that internationally இவங்களுடைய consumer brand வந்து accept பண்ணுற மாதிரி, புரியுதுங்களா? ஸோ இப்போ ஸோ எப்போ வந்து இந்தியன் ப்ரொடியூஸ்ட் கார்ஸ், இந்தியன் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் பிராண்டட் ஆஸ்பெக்ட்ஸோடு இருக்குதோ, அப்போ தான்
ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? தேர்ட் வாட் வி நீட் இஸ் லைக் வி நீட் இனோவேஷன். சோ இனோவேஷன் இன் தி சென்ஸ், சி கிரிக்கெட்ல எப்படி 2020 ஃபார்மேட் இருக்கோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல கொஞ்சம் இனோவேஷன் இருக்கணும். சோ தட் மர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாகும். சோ இப்போ இந்த நம்ம மூணு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்குன்னா வீக் ஸ்பாட், அதாவது மர்ச்சன்டைஸ் ட்ரேட் கம்மியாக இருக்கு. சோ மர்ச்சன்டைஸ் ட்ரேடை வந்து ரிவைவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு சீ வாட் இஸ் அன் கல்ச்சரலி சென்சிட்டிவ் திங் ஃபார் ஆஸ்திரேலியா. அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் வி நீட் டு பிரிங் இன் பிராண்ட். அண்ட் தேர்ட் இஸ் லைக் வி நீட் டு பிரிங் இன் இனோவேஷன். சோ இப்படி இருந்ததுன்னா மர்ச்சன்டைஸ் ட்ரேடு கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகளை முடிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? சோ service sector is doing good, but what we require is like proper understanding of the market appdin solli mean pandradha in the article. And that's it with regard to this article guys, and that's it for today. Thank you for watching.